உயிர் போற நிலைமையில இருக்கு. உங்களை பார்க்கணும்னு ஆசைப்படுது. நீ வந்து பாத்தீங்கன்னா உடைக்கிறது சான்ஸ் இருக்கு சார். வெளியில போறா உள்ள வந்த நாயே. ஏ கருப்பா, அவன் நீங்க இடத்த கழுவி விடுறா. நீ போ, வைத்தியரை கூட்டிட்டு வந்து பரிமளத்தை கவனிப்பா. நீ போ தம்பி. சரி. இருபது வருஷமா உங்க பேச்சுக்கு நான் மறு பேச்சு பேசினதே இல்லை. ஆனா கண்ணாலமான நாள்ல இருந்து மனசார நீங்க எனக்கு எந்த குறையுமே வைக்கல. ஆனா உங்களுக்கே தெரியாம உங்ககிட்ட ஆயிரம் குறை இருக்குது. நீங்க கீழ் ஜாதின்னு தப்பா நினைச்சிட்டு இருக்கிற ஒரு பொண்ணு, அந்த காலத்திலேயே கண்ணாலம் பண்ணி அதுக்கு பிறந்த குழந்தைங்களுக்கும் ஆஸ்தி அந்தஸ்த சமமா எழுதி வச்சுட்டு போனாரே ஏ மாமனார், உங்க அப்பா, அவருக்கு பிறந்த நீங்களா இப்படி பண்றீங்க? நீங்க சொன்ன சொல்லுக்கெல்லாம் பேசின பேச்சுக்கெல்லாம் மனசு அடக்கிக்கிட்டு இது வரைக்கும் ஒரு வார்த்தை எதிர்த்து பேசாம இருக்காரே என் குழந்தனார், உங்க தம்பி. ஏ அப்படி பேசிட்டா தான் அண்ணனோட மானம் பறி போயிடுமேங்கிற ஒரே காரணத்துக்காக. அவரு மேல் ஜாதியா, நீங்க மேல் ஜாதியா? நீங்க ஒதுங்கி ஒதுங்கி போனாலும் உங்களை அண்ணனா மதிச்சு வருஷா வருஷம் பிறந்த நாளைக்கு ஆசீர்வாதம் வாங்க வரும்போதெல்லாம் செருப்பு விட கேவலமா நினைச்சு நீங்க அவ்வளவு ஒதுக்குனீங்க. ஆனா அவ உயிருக்கு போராடிட்டு இருக்கும் போது கூட உங்களை பார்க்கணும்னு ஆசைப்படுறாளே என் குழந்தையா, உங்க தங்கச்சி. அவ மேல் ஜாதியா, நீங்க மேல் ஜாதியா? மகளை நினைச்சதை தவிர வேற எந்த தப்புமே செய்யாத அந்த பையன் நின்ன இடத்த கழுவி விட சொன்னீங்களே, இவ்வளவு குத்தத்தையும் ஜாதி வெறியங்கிற அழுக்கையும் மனசுல வச்சிட்டு இருக்கிற நீங்க நின்ன இடத்த யாரால இங்க கழுவிட முடியும்? மனுஷனுக்கு மனுஷன் என்னங்க ஜாதி? அடுத்தவனுடைய ரத்தம் வெளியில போகும்போது ஐயோன்னு பரிதாபப்படுறானே அவன்தாங்க மேல் ஜாதி. வேற ஜாதிக்காரன் நம்ம பொண்ணு மேல ஆசை வச்சதுனால ஒரு துப்பு கெட்டவனுக்கு பொண்ணு கொடுக்க இருந்தீங்களே, அதுக்கு காரணம் உங்க ஜாதி வெறி. வாழ்க்கையில எந்த சுகத்தையும் பார்க்காத அந்த பொண்ணு நம்ம பொண்ண காப்பாத்த போய் சாக கிடைக்கிற நிலைமையில கூட உங்களை பார்க்கணும்னு ஆசைப்படுறாளே அந்த பொண்ணு. நான் கூட போய் பார்க்க முடியாம தடுக்கிறது உங்க ஜாதி வெறினா? அப்படிப்பட்ட ஜாதியே தேவையில்லைங்க.